கவனிச்சேன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுத்துட்ருந்தாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு பூ, சாரி, அந்த பிளான் கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் சில பேருக்கு வேறு கொடுத்துருந்தாங்க. டைரக்டர்ஸ்க்கு மட்டும் ஒன் மேன் ஷோன் கொடுத்தாங்க. இது என்ன புரியுதுன்னா, அந்த படம் ஃபுல் ஆக்சுவலாக வந்து ஒரு ஒன் மேன் ஷோ. இது வந்து எங்களுக்கு புரிய வைக்கிறார் சார். அது வந்து அசன் டைரக்டர்ஸ் ஆப்ளிகேஷன் இருந்தால் கூட சார், எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்ற ஒரு அந்த விஷயம் தான் அந்த படம் ஃபுல்லாக. பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, படம் ஐ திங்க் ரைட்டிங்கிலிருந்து படம் ஸ்டார்டிங்கிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் எண்ட், அதுக்கப்புறம் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லோரும் காமிச்சு படத்தை அதுக்கப்புறம் உருவாக்கி அதுக்கப்புறம் எல்லோரும் கொண்டு போய் சேர்த்து இன்னும் வந்து சார் வந்து அதுக்காக உழைச்சிட்ருக்காங்க. ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு ஒரு எனர்ஜி கம்மியாக போயிடும் ஆஃப்டர் ரிலீஸ் வந்து, யூஸ்வல் எனர்ஜி கம்மியாகிடும். சார் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் சொல்லி, அதெல்லாம் இல்லாமல் இன்னும் நேற்று சும்மா எக்ஸாம் சார், நேற்று பாம்பேலேருந்து அங்கே ஒரு இடத்துக்கு அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நேற்று பேசிகிட்டு இருந்தாங்க. நான் லாஸ்ட் வீக் யூஎஸில் இருக்கும்போது பார்த்தா குணால் பக்கத்தில் இருந்தார். குணால்கிட்ட வந்து கோல்டன் குளோப் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அந்த படத்தை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, அடுத்த மாதம் கோல்டன் குளோப்பில் இந்த படம் அங்கே நாம் அங்கே போய் அங்கே ஷோகேஸ் பண்ண போகிறாங்க. அக்டோபர் 28 அன்றைக்கி ஷோன்னு எனக்கு கோல்டன் குளோப்லேருந்து அந்த நியூஸ் கிடச்சிது சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இந்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, நான் ஒன்றும் புதுசாக பேசுறது சார். ரொம்ப ரொம்ப தரமான படம், உலக தரமான படம், டவுட்டே கிடையாது. யூஸ்வலாக வந்து ஒரு படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கு ரொம்ப பத்திரிகையாளர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீப்புள். அவங்க இந்த படத்தை கொண்டாடிட்டாங்க ஆல்ரெடி. அங்கேயே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிச்சு சார். அதுதான் நம்ம இந்திய ஆஸ்கார்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த படங்கள் பல விருது பெறும். எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு சினிமான்றது ஒரு ஆர்டிஸ்டிக்கான விஷயம். அந்த ஆர்ட் சினிமாவும் கமர்ஷியல் சினிமாவும் பிரிட்ஜ் பண்ணுறது தமிழ் சினிமாவில் ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு ஆர்ட் சினிமாவையும் கமர்ஷியல் சினிமாவையும் கம்பைன் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணி அதை வின் பண்ணுறது ஒரு ஒரு பெரிய முயற்சியில் ஜெயிச்சிருக்கீங்க சார். அது கண்டிப்பாக வாழ்த்துக்கள். கீப் ராக்கிங் சார், கீப் இன்ஸ்பைரிங் அஸ். தேங்க்யூ.